சிஎஸ்கே டெல்லி மேட்ச்சு சம்மந்தமே இல்லாமல் அதை கொடுங்க. மூணு டெல்லி டிஷர்ட் வாங்கிட்டு போகிறேன் ஆர்சிபி. என்ன இது பின்னாடி என்ன இருக்கு? ஏ நான் வாங்கிட்டு போய் கொடுத்து யாருன்னா போட சொல்லுவோம் ப்ரோ. வரலனாலும் டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவுடைய ஜெர்சி எதுக்காகன்னு பாருங்க. எம்எஸ்சிக்காக தான் வந்திருக்கேன். நம்ம இந்தியன்ஸ் யூனிட்டிக்காக தான் இந்த டிஷர்ட் போட்டிருந்தேன். ஈவன் தோ நமக்கு இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் மேட்ச் நடந்தப்போ இந்த ஸ்டேடியத்தில் நான் வந்து நான் மட்டும் எல்லோ ஜெர்சியில் வந்திருந்தேன். ஸோ அப்போ சிஎஸ்கேவோட ஐபிஎல் பேஜில் என்ன மட்டும் போட்டிருந்தாங்க, என்னுடைய பேக்கப் மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு யூனிட்டியாக இருக்கிறதா டிஃப்ரெண்டாக இருக்கிறதா தான் இதில் வந்திருக்கு. இது வந்து தோனிக்கான ஐ லவ் யூ செக்மெண்ட். அந்த அந்த ஜெர்சி இப்படி காமிச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு ஐ லவ் யூ சொன்னால் நல்லாயிருக்கும் நான் தோனிக்கா ப்ரோ. சிஎஸ்கே டெல்லி மேட்ச்சு சம்மந்தமே இல்லாமல் அதை கொடுங்க. மூணு டெல்லி டிஷர்ட் வாங்கிட்டு போகிறேன் ஆர்சிபி. என்ன இது பின்னாடி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை ப்ரோ. இன்றைக்கி வந்து டெல்லி ஜெயிக்கணும். சரி, டெல்லி டேபிள் மேலே போகணும். சரி, பார்த்து சந்தோஷப்படணும். அவ்வளோ. சரி, நீ ஆர்சிபி என்ன ஆர்சிபி ஜெர்சி வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். டெல்லி டிஷர்ட் எதுக்கு? ஆர்சிபி ஜெர்சி விற்க மாட்டுறாங்க ப்ரோ வெளியே. நானே இது போன வாரம் வாங்கினது ப்ரோ. சரி, என்ன பண்ணுறது, ஆர்சிபி தான் அதை வாங்கிட்டு போகிறோம். இந்த ஆர்மி தனியாக வருதா சிஎஸ்கே ஹேட்டர்ஸ்க்காகவே? நான் வாங்கிட்டு போய் கொடுத்து யாருன்னா போட சொல்லுவோம் ப்ரோ. வரலனாலும் ஹேட்டர்ஸ் யார் இருக்காங்களோ, ஹேட்டர்ஸ் யார் இருக்காங்களோ போயிட்டு போட சொல்ல வேண்டியதான். அவ்வளோதான். டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவுடைய ஜெர்சி எதுக்காகன்னு பாருங்க. இந்தியா பிளேயரா நீங்கள்? ஆமாம், இந்தியா பிளேயர்லாம் கிடையாது. நான் வந்து இந்தியாவோட மேட்சை பார்க்க வந்திருக்கேன். வி ஆர் யூனிட். நம்ம ஒரு மாநிலமாக பிரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து ஒரே இந்தியா. ஸோ ஒன் இந்தியா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து டோனியோட மிகப்பெரிய ரசிகன். டோனியை பார்க்கறதாக தான் வந்திருக்கேன். தலை நெக்ஸ்ட் இயர் ஆடுவார்னு தெரியும். எம்எஸ்சியை பார்க்கறதாக தான் வந்திருக்கேன். நம்ம இந்தியன்ஸ் யூனிட்டிக்காக தான் இந்த டிஷர்ட் போட்டிருந்தேன். வி ஆர் டிவைடட் ஃப்ரம் த சம் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் நம்ம இந்தியன் இருக்காக தான் போட்டிருக்கேன். இதை வச்சு ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ சிஎஸ்கே தோத்தா இந்தியா தேசிய போட்டு வெளியே வந்துருவீங்களா? சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த அதுக்காகலாம் கிடையாது. நான் வரும்போது வந்து இந்தியாவோட ஜெர்சி நான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்தியன் ஜெர்சி மோஸ்ட்லி போடுறதில்ல. நம்ம எல்லாம் இந்தியன் தெரியுதுக்காக தான். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேடியத்துக்கு போனாலுமே டோனியோட கிரேஸ் இருக்கதான் செய்யுது. டோனி போகிற ஸ்டேடியத்தெல்லாம் வந்து எல்லோ ஆகிடுது. ஈவன் ஆர்சிபி எடுத்துக்கோங்க, கொல்கத்தா எடுத்துக்கோங்க, எங்கே போனாலுமே வந்து ஃபுல்லாக எல்லோஸ் ஆகிடுது. ஸோ அந்த எல்லோ இருக்கும் ஒரு இடத்துல நான் ஒருத்தன் ப்ளூவாக இருக்கிறனால எதுவும் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. ஈவன் தோ நமக்கு இந்தியா வர்சஸ் வெஸ்ட்இண்டீஸ் மேட்ச் நடந்தப்போ இந்த ஸ்டேடியத்தில் நான் வந்து நான் மட்டும் எல்லோ ஜெர்சியில் வந்திருந்தேன். ஸோ அப்போ சிஎஸ்கேவோட ஐபிஎல் பேஜில் என்ன மட்டும் போட்டிருந்தாங்க, என்னுடைய பேக்கப் மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு யூனிட்டியாக இருக்கனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா தான் நல்லா வந்திருக்கேன். எம்எஸ்டியா? ஆமாம் ஜி. எம்ஐன்னு படிச்சேன். எம்ஐயா? டெல்லி மேட்ச்சுக்கு எம்ஐயா போட போகிறேன் சொல்லுங்கள். லாஸ்ட் அஞ்சு மேட்ச்ல வந்து டெல்லி நாலு மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. ஆனா சிஎஸ்கே வந்து ரெண்டு மேட்ச்ல தான் வின் பண்ணிருக்காங்க. ஒன்னு டிரா, ரெண்டு தோல்வி. இப்போ என்ன நினைக்கிறீங்க, பலம் வாய்ந்த டீமா டெல்லி வந்துருச்சு? எங்க எம்எஸ்டி மட்டும் எதுவும் எல்லாமே பலம் வாய்ந்தே கிடையாது. நாங்க தான் ஜெயிக்கிறோம் இன்னைக்கு. ஆனா எம்எஸ்டி இந்த சீசன்ல கப் அடிக்காம இருந்திருக்காங்களே. எந்த சீசன்ல கப் அடிக்க? நிறைய சீசன், நாலு சீசன் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஒரு எம்ஐ அஞ்சு சீசன், சென்னை நாலு சீசன், ரெண்டு வருஷம் பேண்டட். ஓகேவா? இந்த வருஷம் கண்டிப்பா கப் நமக்கு தான். டேபிள் டாப்ல தான் நாலு டீம் வரணும்னா எந்த டீம் வரும்? நான் ஃபஸ்ட்டு டீம் ஆர்சிபி வரணும் ப்ரோ. ஓகே ஓகே. செகண்டு மும்பை வரணும். இந்த மூணாவது நாளாவதுனா சென்னை வந்துக்கிட்டோம். மூணாவது நாளாவது சென்னை வந்துக்கிட்டோம். சரி, ஜிடி ஒன்று கன்ஃபார்ம். எதுக்கு இந்த டயலாக்? இந்த டீச்சர் கழட்டிட்டுங்க, போட்டுக்கலாம் ப்ரோ. நம்ம சப்போர்ட் பண்ணுற டீமே. சரி ஓகே. டேபிள் டாப்பர் ஆல்ரெடி ப்ரெடிக்டட் தான். ஃபஸ்ட்டு ஜிடி, ரெண்டு சிஎஸ்கே, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்துருவாங்க. ஃபோர்த்து வந்து நம்ம எல்எஸ்ஜியா இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸானு தெரியல. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் இங்கே சென்னையில் தான். இது வந்து அன்அஃபிஷியலே அனௌன்ஸ்டு தான். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் சென்னையில் வச்சதுக்கு காரணமே வந்து டோனிக்கு ஒரு ஃபேர்வெல் இருக்குன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் இயர் ஆடுவார், இம்பாக்ட் இருக்கிறதுனால டோனி நெக்ஸ்ட் இயர் ஆடுவார். பட் ஒரு வருஷமும் ஒரு மேட்ச் அவருக்கு ஃபேர்வல் கொடுத்துட்டே தான் இருப்பான். அண்டில் லண்டஸ் அப்படின்னு அஞ்சு வருஷம் ஆனாலும் ஒரு மேட்ச் ஃபேர்வல் கொடுத்துட்டே இருக்கும். சென்னை, இது குஜராத், அப்புறம் எல்எஸ்ஜி, பெங்களூர், இது நாலு டீம் தான் வரும். சிஎஸ்கேடைய பரம்பரை பகையாளியான எம்ஐ வந்துருச்சு மேலே. வரவே வராதுங்க. வந்துருச்சு, நேற்று தான் ஜெயிச்சிட்டாங்க ஃப்ளூக்கில். சூரிய குருமா நேற்று அடிச்சாரு அவரு. இதுக்கப்புறம் வராது, வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒருவேளை ஆர்சிபி நாலு டீம்ல வந்து கப் அடிக்க வாய்ப்பு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஈசால கப் நம்பது கடைசி வரைக்கும் அதுதான். சிஎஸ்கே அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு பேர் கன்ஃபார்ம்டு. ஓகே, மற்ற ரெண்டு பேரா உங்களுடைய? இது ரெண்டு பேர் அதை அடிச்சுக்கிட்டோம், அதை அடிச்சுக்கிட்டோம். நம்ம சிஎஸ்கே அண்ட் ஜிடி டேபிள் டாப்பர். பிளே ஆஃப் இங்கே வந்து பார்ப்போம். வாங்க, திரும்பி பேசலாம். நம்ம குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ்,
லக்னோ. இது வந்து தோனிக்கான ஐ லவ் யூ செக்மெண்ட். அந்த அந்த ஜெர்சி இப்படி காமிச்சிக்கிட்டே நீங்க ஒரு ஐ லவ் யூ சொன்னா நல்லா இருக்கும். தோனிக்கா ப்ரோ, தோனிக்கா ப்ரோ. சரி, விராட் கோலிக்கு ஒரு ஐ லவ் யூவா? ஏன் தோனிக்கு சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாம் ப்ரோ, எல்லாருக்கும். சரி ஓகே, இந்தியன் கேப்டனா பாக்கலாம், சிசி கேப்டன் எல்லாம் ஓகேவா? தோனி கிட்ட நீங்க சொல்றதா இருந்தா என்ன விஷயம் சொல்லுவீங்க? என்ன ப்ரோ சொல்லணும்? இன்னும் ஒரு வருஷம் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே, ஒரு ஐ லவ் யூ சொல்லிடலாமா? ஐ லவ் யூ தோனி. ஐ லவ் யூ தோனி. ஓகே, தேங்க் யூ. ஐ லவ் யூ கோலி. லவ் யூ டோனி. தலை கண்டிப்பாக தொடரணும். நேற்று சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, அடாப்டட் சன்னு நீங்கள் தமிழ்நாட்டோட தத்து பிள்ளை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய ராஜாவாக திகழ்வீங்க. கண்டிப்பாக விளாடணும் நெக்ஸ்ட் இயர். வி ஆர் வெயிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் டோனி. லவ் யூ டோனி, லவ் யூ டோனி. தலை நெவர் ரிட்டையர், நெவர் ரிட்டையர். யூ ஆர் த மென்டோர் ஆஃப் அஸ், யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். நெவர் எவர் எவர் ரிட்டையர். சென்னை வில் ஆல்வேஸ் லவ் யூ. கீப் I will always love you. We will always keep showering the love for you. Love you, Tala. I love you, Dhoni. Okay.